நெல்லை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இரண்டாவது நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்ட மாமன்ற உறுப்பினர் சரவணன் உடல்நிலை பாதிப்பு அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்போம். சுடலைக்குமார், மாமன்ற உறுப்பினர் எதற்காக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறார்? அவருடைய உடல்நிலை தற்பொழுது எப்படி உள்ளது? திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மேம்படுத்து வசதிகள், குடிநீர் திட்டம், பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட தார் சாலை அமைப்பதற்கு உள்ளிட்ட நான்கு அம்ச கோரிக்கைகளை, அதாவது தமிழக அரசின் சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் இதுவரை எந்தவித திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை, அந்த நிதிகளை பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை தெரிவித்து நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று காலை முதல் திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகம் முன்பாக உள்ள காந்தி சிலை முன்பாக அவர் அமர்ந்திருந்து நேற்று காலை முதல் தொடர்ந்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். நேற்று இரவு முழுவதும் அதே இடத்தில் தங்கியிருந்த அவர் இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அவரின் உடல்நிலையானது மோசமடைந்த நிலையில், மிகவும் மோசமடைந்த நிலையில், மயக்க நிலையில் இருந்தார். இந்த நிலையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவர் இங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டு தற்பொழுது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவர் இருந்த முக்கிய கோரிக்கைகள் என்னவென்று பார்த்தோம், இவர் ஒரு காலவரையற்ற உண்ணாவிரதம் இருப்பதற்கான முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தோம்னால், திருநெல்வேலி மாநகர பகுதியில் குடிநீர் தடையின்றி கிடைத்திடும் வகையில் 2013-14 ஆண்டு தமிழக அரசின் சார்பில் அரியநாயகி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு 234 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் இதுவரை அந்த நிதியை பயன்படுத்தவில்லை, திட்டமும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது மட்டுமின்றி தமிழக முதல்வர் சட்டமன்றத்தில் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி 110 விதியின் கீழ், அதாவது மாநகராட்சிக்கு ஒதுக்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிக்காக 1004 கோடி அனைத்து மாநகராட்சிகளுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதில் பல்வேறு மாநகராட்சிகளில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டும் திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரையில் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். இதேபோல் ரூபாய் 34 கோடிக்கு மாநகர பகுதியில் சாலை அமைத்திட ஜெர்மன் நிதியுடன் தமிழக அரசு ஒதுக்கிய நிதியை மாமன்றத்தில் சாலை அமைக்க தீர்மானம் போடப்பட்டு ஒப்பந்ததாரர்கள் இந்த பணியை எடுத்தும் இதுவரை வந்து அந்த பணியும் நிறைவேற்றப்படவில்லை. இதேபோன்று திருநெல்வேலி மாநகராட்சியில் 210 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக நேர்காணல் நடத்தப்பட்டும் இதுவரை அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. இதுபோன்ற நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாகவும் அவர் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் இருந்து குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாகியும் தற்பொழுது வரை, அதாவது நேற்று காலை அவர் உண்ணாவிரதத்தை தொடர்ந்த போது காவல்துறை சார்பில் அவருக்கு அதாவது காவல்துறை சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. உங்களுடைய இங்கு வந்து அனுமதி கிடையாது, நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பதற்கு, எனவே இங்கிருந்து கலந்து செல்லுமாறு அறிவுறுத்தார். நீங்கள் கைது செய்தாலும் நான் தொடர்ந்து என்னுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்று அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து இப்போது வரை மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் இதுவரை அவரிடம் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை. இந்த சூழலில் தான் அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் தற்பொழுது அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். தேவேந்திரன், இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக ட்ரிபிள் எஸ் மணி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார், அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம். அவர் வந்து நேற்று இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டார். நேற்று கூட அவருடைய உண்ணாவிரதத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து? நான் இந்து தேசிய கட்சியின் தலைவராகவேன், ட்ரிபிள் எஸ் மணியாகவேன். நேற்று ஒரு காலவரையற்ற உண்ணாவிரதத்தை திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்றத்திற்கு எதிரே உள்ள காந்தி சிலை அருகே காலவற்றை உண்ணாவிரதத்தை தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தார். அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகளோ, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர்களோ அல்லது மேயரோ துணை மேயரோ யாரும் அவரை வந்து ஒரு உணர்வுக்கு மதிப்பளித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்துணையுமே உண்மைதான். வெளிப்படையான தன்மையான ஒரு திட்டங்களை இங்கு உருவாக்குவதில்லை. ஜெர்மன் நிதியுடன் ஒதுக்கப்பட்ட பணம், அந்த பணமும் வெளிப்படையாக மக்களுக்கு போய் சேரவில்லை. அதுக்கு அடுத்தால் போல் 110 விதியின்கள் ஒதுக்கப்பட்ட பணமும் மக்களுக்கான திட்டங்களாக செயல்வடிவம் பெறவில்லை. கூட்டு குடிநீர் திட்டம் சொல்லி அரிநாயபுரம், அந்த திட்டமும் செயல்வடிவும் பெறவில்லை. எல்லாமே மர்மமாகவே இருக்கிறது. வெளிப்படைத்தன்மை இல்லாத இந்த சூழ்நிலையில் அவர் தொடர்ந்து உண்ணாவிரதம், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோ அவர் விளம்பரத்திற்காக சுயநலத்திற்காக இருந்து கொள்கிறார் என்று கொச்சைப்படுத்துகின்றனர். அவருக்கு நேற்று ஆதரவு தெரிவித்து வருகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவரை கொச்சைப்படுத்துகின்ற விதமாகவே அவரை பேசி இழிவுபடுத்தினர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடியது. ஆனால் சத்தியாகிரகம் என்று காந்தி வழியில் உண்ணாவிரதக்கூடிய ஒரு நபருக்கு உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க இந்த அரசு மறுத்து வருகிறது. ஆனால் கொலை குற்றச்சலில் ஈடுபடக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுத்து இந்த திருநெல்வேலி மாநகரத்தில் ஒரு பிரிவினைவாதத்தை தான் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அதற்கு அரசு ஆதரிக்கின்றது. ஆனால் காந்தி வழியில் உண்ணாவிரதக்கூடிய அந்த சுயேட்சை மாமன்ற உறுப்பினரின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதற்கு இந்த மாநகராட்சி நிர்வாகம், அரசியல்வாதிகள் முன்வருவதே இல்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நன்றி. தேவேந்திரன், அவர் சொல்ற கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதாவது இரண்டாவது நாளாக தற்பொழுது வரை போராட்டத்தில் ஈடுபட்ட இவருக்கு உடைய கோரிக்கைகளை கேட்டு இதுவரை எந்தவித பேச்சுவார்த்தை மாநகராட்சியின் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பது இவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது குறித்து மாநகராட்சி மேயரிடம் கேட்டபோது வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது குறித்த அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேவேந்திரன்.
சுடலிக்குமார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுடலிக்குமார்.